இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரணங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இந்த கரணத்தில் வந்து பத்திரிக்கை, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லக்னமே, நீங்கள் எந்த லக்னத்தில் வந்து பிறந்திருந்தாலும் சரி, இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தகவல்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது, கேரளாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நாயர் அப்படின்ற குரு மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி நாமயோகங்கள் 12 லக்னங்கள் போட்டு இந்த இடத்துல உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் இந்த இடத்துல பாவங்கள் இருக்கும், ஸோ இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், இதை வந்து தோஷ நிவர்த்தி பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டைலில் நீங்கள் வந்து எந்த ஒரு சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்புகளே வந்து கிடையாது, உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை, சிம்பிள், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் பிறந்த நாமயோகம் என்பது அதில் போட்டுப்பாங்க. ஒன்று நாமயோகம்னு போட்டிருப்பாங்க, அல்லது நித்திய நாமயோகம்னு போட்டிருப்பாங்க, அல்லது வெறும் யோகம்னு போட்டிருப்பாங்க. கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது போட்டிருப்பாங்க, நிச்சயமாக வந்து கரணம் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும், துருவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும், சித்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும், கரணத்தில் வந்து மொத்தம் 11 கரணத்தில் பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். லக்னத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 12 லக்னம் எதில் பிறந்ததாலுமே வந்து ஓகே தான். இப்போ உங்களுடைய யோகம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அஸ்வினி
மகம், மூலம், இந்த மூணு நட்சத்திரங்களையுமே உங்களுடைய யோகம் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும். இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய யோகங்கள் வந்து நிறைவாகவே இருக்கும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் அந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் மட்டும் யோகங்கள் வந்து அதிக அளவில் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் ஜனனத்தில் வந்து ஏதோ கிரகங்கள் இருந்தால் நல்லது, கிரகம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோச்சாரத்தில் ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துக்கு வரதான் போகுது, வரும்போது அந்த நன்மையை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த நன்மையை வந்து நம்ம வந்து அதிக அளவில் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரங்களையும் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே வந்து அதுக்கு முன்னால் வேலைகளை வந்து பார்த்துட்டே இருக்கணும். அந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வரணும், அதுக்குரிய உணவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்படி இல்லையா, அந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு முன்னால் மந்திரங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கணும். அப்படி இல்லை அதனுடைய தலை விருச்சங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நட்டு வச்சு வளர்த்தலாம். அதுக்கு விலங்குகள் இருக்குது, அந்த விலங்குகளுக்கு உணவு கொடுத்து அதன் மூலிமா அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து இயக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம், சரியா? இப்போ அஸ்வினியை வந்து நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னா அஸ்வினிக்கு உண்டான அதிதேவதை வந்து சரஸ்வதி தேவி. இப்போ சரஸ்வதி தேவிக்கு உண்டான ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு கோவில், ரொம்ப பிரபலமான ஒரு கோவிலானா கூத்தனூர் சரஸ்வதி. இப்போ வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும்போது கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது அதிக பலம் பெறும். அப்போ அதன் மூலமாக அந்த இடத்துல ஜானத்திலேயோ அல்லது கோச்சாரத்திலேயோ ஏதோ கிரகங்கள் வரும்போது ஜானத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைனாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது அந்த நன்மையை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சரஸ்வதி கூத்தனூர் சரஸ்வதி வழிபாடை வந்து எப்பொழுதுமே வந்து எடுத்துகிட்டே இருக்கும். மகம் அப்படின்னு வந்த எனக்கு மகம் நட்சத்திரத்துக்கு முன்னாட கடவுள் வந்து சுக்கிரன் அதிதேவதை, மகத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்க குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எது செட் ஆகும் அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கனால விநாயகர் கோவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வந்து இயக்கும்போது அவருக்கு ஒரு தீபம் போடும்போது அவருக்கு ஒரு வஸ்திரங்கள் சாத்தும்போது அவருக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் வந்து கிடைக்கும். சுக்கரனை வந்து நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ரீரங்கம் போனாலும் வந்து சுக்கரன் ஆக்டிவேட் ஆவார், மகாலட்சுமியை வணங்கினீங்கனாலும் சுக்கரன் வந்து ஆக்டிவேட் ஆவார். எல்லா கோவில்களையும் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வணங்கினீங்கனாலும் சுக்கரன் வந்து ஆக்டிவேட் ஆவார். ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் குறிப்பாக நீங்கள் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகத்தில் பிறந்திருக்கனால பத்திரை கரணத்தில் வந்து பிறந்திருக்கனால விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து விநாயகர் கோவில் உள்ளார இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை தரிசனம் செய்வதன் மூலமாக அதிக அளவு நன்மைகளை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். அப்படி இல்லையா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து லட்சுமி கணபதி இருக்கார், லட்சுமி கணபதி இருந்தால் ரொம்ப நல்லது, அவரை தரிசனம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது, சரியா? இப்போ அடுத்தது மூலம் நட்சத்திரம். இப்போ மூலம் நட்சத்திரத்துக்கு முன்னாடி தெய்வம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயருடைய தரிசனமும் நீங்கள் வந்து எப்பொழுதும் எடுத்துகிட்டே இருக்கணும். சரஸ்வதி தேவி இங்கே வந்தீங்கன்னாக்க விநாயகர் கோவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சுக்கிரன், இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க ஆஞ்சநேயர். மூணு பேரையுமே வந்து எப்பொழுதுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் வாரத்தில் இந்த வாரம் இவரை கும்பிட்டோமா, அடுத்தது இந்த வாரம் அவர், அதுக்கு அடுத்த வாரம் அந்த வாரம் இவர். மொத்தத்தில் வந்து சரஸ்வதி, அவங்க வந்து விநாயகர் கோவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே போல் ஆஞ்சநேயர். ஒன்று வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லை மந்திரங்கள் சொல்லலாம், அப்படி இல்லையா அவங்களுக்கு உண்டான உணவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகளை வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கலாம். இப்போ அஸ்வினிக்கு பார்த்தீங்கன்னாக்க முந்திரி,
இதே நீங்கள் வந்து முகம் வந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாங்காய், மூலம் நட்சத்திரம் அப்படின்னு வந்தீங்கன்னாக்க கொய்யாப்பழம். இப்போ இந்த உணவுகளையும் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துக்குள்ளான மந்திரங்களையோ அல்லது அந்த வழிபாட்டையோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ அடுத்தது பிராமியம், மூணு நாம யோகங்களில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க முன்னாடி வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா, அதே டாபிக் தான். இந்த மாதிரி சுகமம் நாமயோகத்திலேயோ சித்தி நாமயோகத்திலேயும் பிராமியம் நாமயோகத்திலேயும் நீங்கள் வந்து பிறந்து இந்த 12 லக்னங்களில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்ததாலும் சரி, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் மூலம் நட்சத்திரமும் நிச்சயமாக வந்து கெடுகோளே தான் வந்து வெளிப்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தோஷ நிவர்த்தியை வந்து எடுக்கணும். அந்த தோஷ நிவர்த்தியை வந்து பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆக முடியுமானா? நிச்சயமாக வந்து டெவலப் வந்து ஆக முடியாது, சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அஸ்வினிக்கு உண்டான பரிகாரம் வந்து பழனி மலை முருகன், பழனி ஆண்டவர். அதே நீங்கள் மகம் வந்தீங்க அப்படின்னாக்க சிதம்பரம் நடராஜன். மூலத்துக்கு உண்டான கோவில் வந்து நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமக்கல் நரசிம்மர் கிடையாது, நாமக்கல் ஆஞ்சநேயர், சரியா? இப்போ இதில் ஏதாவது ஒன்று போகணுமா அப்படின்னா கிடையாது, இது மூணுமே பண்ணணும். நீங்கள் சுகர்மம் சித்தி பிராமியத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க மூணுமே பண்ணணும். பழனியாண்டவர் கோயில் போய் தரிசனம் பண்ணணும், சிதம்பரம் நடராஜர் கோயில் போகணும், நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணணும். ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா போதும், சரிங்களா? ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும். பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போது அடிக்கடி வந்து போய்க்கோங்க, ரொம்ப நல்லா, சரியா? அப்படி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க இப்போ ஜனனத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த கிரகத்தினால் வரக்கூடிய தீமைகள் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். மூல நட்சத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் மூலம் நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதிக சக்தி வாய்ந்ததே ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கக்கூடிய நட்சத்திரமே அதுதான். உதாரணத்துக்கு ஒரு கிரகம், ஏதாவது ஒரு கிரகம் சுக்கரன் நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்க, மூலத்தில் சுக்கரன் வந்து நிற்கிது, நீங்கள் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் வந்து நடக்காது, திருமணம் வந்து தடையிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தோஷம் வந்து சரியாயிடும், டக்குனு வந்து திருமணம் நடந்தது. இப்போ அதுவே வந்து கன்னி லக்னம் அப்படின்னா 4 இடத்தில் வந்து சுக்கிரன் கிருபலை தரக்கூடிய மூலத்தில் வந்து இருக்கனால நல்ல வாகனம் வந்து அமையாது அவ்வளோ சீக்கிரம். அப்படியே இருந்தாலும் வந்து விபத்துகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாத விலை செலவுகள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே நீங்கள் வந்து மீன லக்னம் அப்படின்னா 10 இடத்தில் சுக்கரன், அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்கரனுடைய காரகத்தில் வந்து தொழில் செய்ய சொல்லி தூண்டப்படும், ஆசைகள் வந்து தூண்டும். ஒரு வாகனத்தை வைத்து தொழில் பண்ணலாமா, ஒரு பியூட்டி பார்லர் நடத்தலாமா, மீடியாவுக்கு போகலாமா, சினிமாவில் நடிக்கலாமா, ஒரு நாடகத்தில் வந்து நடிக்கலாமா, இப்படி சுக்கரனுடைய காரகத்தில் வந்து ஆசைகள் வந்து தூண்டப்படும். ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா அது நடக்காது, எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு வந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷம் சரியாயிடும். அந்த தோஷம் சரியானது அப்படின்னா அதில் இருக்க கிரகமும் அவங்க வந்து நன்மை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு கிரகம் வந்து நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா அப்படிங்கிறதுல நட்சத்திரங்களுக்கு தான் வந்து அதிக பங்கு வந்து உண்டு.
அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை வந்து யார் நிர்ணயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணம், அதன் அடிப்படையில் தான் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். சரிங்களா? ஜி, அடுத்தது